மாநில செயலராக அந்த யார் உதவாநிதி, அந்த உதவாநிதி இல்லையா, அது அப்பப்போ யாராவது சொல்கிறத சொல்லிட்டு மட்டும் போயிட்டு அதோட எஸ்கேப் ஆகிடும். கல் இருக்கார் ஒத்தகல் செங்கல் நாயகன் சொல்லிட்டு அப்புறம் ஓட்டு வாங்கினார், நீட்டை ஒழி பண்ணிட்டுனேன். அது கிட்டத்தட்ட ஒன்றும் பண்ணல, 29 மாதம் ஆகி கிட்டத்தட்ட நீட்டும் ஒழிக்கல, ஒன்றும் ஒழிக்கல. இப்போ முதல் கையெழுத்து நாங்கள் நீட்டை க்ளோஸ் பண்ணுற கையெழுத்து தான் இருக்கேன்னாரு. இப்போ வாங்க எல்லாம் கையெழுத்து போடலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கார். இப்போ கூப்பிட்டுட்டு இப்போது நீட்டு விளக்கு எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பணியனை போட்டு விட்டு இப்போ வந்து மக்களை வந்து ஏமாத்துட்டு, மக்களை இப்போ வந்து முட்டையை வந்து முட்டையை காமிச்சு இப்போ ஏமாத்துற வேலை தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உதயநிதிக்குள்ளேயே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இனிமேல் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அளவுக்கு தேர்தல் காலத்தில் இவங்க ஊர் ஊராக போய் சொன்ன விஷயங்கள்லாம் இனிமேல் எடுபட போகிறது கிடையாது. அதில் மக்கள் இவங்க எல்லாமே வந்து சீட்டிங் ஃபெலோஸ், ஃப்ராடு, ஒட்டு மொத்தத்தில் வந்து மக்களை ஏமாத்துறவங்க இவங்க அப்படின்ற, அப்படி தானே சீட்டிங் தானே? ஒரு உனக்கு வந்து நான் ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யலைன்னா என்ன என்ன வரும், அதில் சார்ஜஸ் என்ன வரும்? ஆ, சீட்டிங் தானே, ஏமாற்றுதல். அப்புறம் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறேன் சொல்லிட்டு செய்யலைன்னா அதான் ஃப்ராடு தானே? அப்போ அந்த சீட்டிங் ஃப்ராடு ஒட்டுமொத்தமாக பண்ணுறது இந்த கவர்மெண்ட் தான்.